சஞ்சு இது ஒரே நிமிஷம் அது வந்துடுறேன் ஒரே நிமிஷம் புரியுதா ஓப்பனிங் பேர் பெட்ரோ டிஃபென்ஸ் மா எதிகும் எழுதுங்க வகுப்பு இல்லாதனால அதை வந்து பாக்கணும் சரிங்களா இல்லாதனால அதை எழுதி அதை பாக்கணும் என்ன நம்ம விளையாடி இருக்கோன்றத விளையாடி பாக்கணும் ஓவர் த போர்ட் கிளாசிக்கல் ஃபார்மேட்ல அது உட்காந்து விளையாடி வச்சு பாக்கணும் சரிங்களா சரி இந்த இடத்துல இது வரைக்கும் எழுதுங்க எழுதி முடிச்ச அப்புறம் எழுதி முடிச்ச அப்புறம் சொல்லுங்க நான் ஒரு பசில் ஒன்று கொடுங்க செஸ்னட் வந்து பேக்குள்ள இருக்கும் திருப்பி பாருங்க திருப்பி பாருங்க இன்னொரு பாருங்க இல்ல மேல பாருங்க நீங்க எங்க வச்சீங்களோ நீங்க போய் பாருங்க நீங்க போய் தேடுங்க போங்க தேடி எடுத்துட்டு வாங்க எடுத்துட்டீங்களா ஒரு நிமிஷம்
a leader master நீங்க பாருங்க ரெண்டுல வந்து உங்களுக்கு ரெண்டு புதிர் கொடுக்கறேன் சரிங்களா ஒண்ணு பெஸ்ட் பாசிபிள் மூவ் ஃபார் ஒயிட் அப்படிங்கிறது தான் புதிர் சரிங்களா அதை எழுதிக்கோங்க பெஸ்ட் பாசிபிள் மூவ் ஃபார் ஒயிட் அதே மாதிரி வந்து பெஸ்ட் பாசிபிள் மூவ் ஃபார் ஒயிட்ல வந்து அந்த பசலுக்கு பேர் வந்து குயின் கெயின் எழுதிக்கோங்க எழுதிட்டு அதை கண்டுபிடிச்சி சொல்லுங்க ஒரு நகர்வு தாமா ஒரு நகர்வு முதல் சரியா தெளிவா பண்ண ஆரம்பிச்சீங்கன்னாதான் அதுக்கப்புறம் ரெண்டு நகர்வு இருக்கிறதுக்கே போக முடியும் முதல் ஒரு நகர்வு இருக்கிறத முழுசா தெளிவா பண்ணுங்க அதுக்கப்புறம் ரெண்டு நகர்வு இருக்கிறது போலாம் What's the best possible move for white master? சொல்லுங்க ஆமா அந்த பெஸ்ட் பாசிபிள் மூவ் ஃபார் ஒயிட்ல வந்து அந்த நகர்வுல வந்து குயின் கெயின் இருக்கு சரிங்களா அந்த குயின் கெயின் தான் பெஸ்ட் பாசிபிள் மூவ் ஃபார் ஒயிட் சரிங்களா அதே மாதிரி இந்த இடத்துல வந்து அந்த குயின் கெயினை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதே மாதிரி ஒரு ரூக் கெயினும் இருக்கு அது வந்து நெக்ஸ்ட் செகண்ட் பெஸ்ட் பாசிபிள் மூவ் ஃபார் ஒயிட் சரிங்களா இந்த இடத்துல வந்து குயின் கெயின்ன்றதுனால அது பெஸ்ட் பாசிபிள் மூவ் ஃபார் ஒயிட்டா பாக்குறோம் ரூக் கெயின் வந்து நெக்ஸ்ட் பெஸ்ட் பாசிபிள் மூவ் ஃபார் ஒயிட் நீங்க இந்த குயின் கெயினை கண்டுபிடிச்சிட்டீங்கனாலே அதையே நீங்க எளிதா கண்டுபிடிச்சிடலாம் இன்னும் ஒரு 10 நொடிகள்ல நீங்க கண்டுபிடிக்கலனா நான் ஒரு க்ளூ கொடுக்கிறேன் ஆமா சொல்லுங்க தெரியலன்னு சொல்லக்கூடாது தெரியல சரி பரவாயில்ல முயற்சி பண்ணா தெரியும் முயற்சி பண்ணீங்கன்னா தெரியாத தெரிஞ்சுக்கலாம் முயற்சி பண்ணீங்கன்னா ஒண்ணு என்ன தப்பாகும் ஒரு 4 தடவை தப்பு பண்ணீங்கன்னா 5 தடவை சரியா சொல்லிடுவேன் நைட்டை வச்சுன்னு சொல்லியாச்சு இப்போ நைட்டு எங்கெல்லாம் போக முடியும் அப்படின்னு பாருங்க யோசிங்க யோசிச்சு கண்டுபிடிச்சி சொல்லுங்க
மாஸ்டர் நைட் F7 ஆனா இல்ல. நைட் F7 ஏன் இல்ல? நைட் F7 இல்ல. அப்புறம் இல்லாதத பத்தி ஏன் கவலைப்பட்டேன்? அதை விட்டுருங்க. அப்ப எது நகர்வுன்னு கண்டுபிடிங்க. மாஸ்டர் நைட் ஜி. சரி, எனக்கு 30 நொடிகள் தான் இருக்கு, அதனால நான் அதை விளையாடுறேன். இன்கிரிமெண்டல் டைம் வேற இல்ல, மொத்தமே 30 நொடிகள் தான் இன்னும் இருக்குன்றனால விளையாடுறேன். இதாமா அந்த பசில் குயின் கேம், சரிங்களா? மாஸ்டர் ராயல் ஃபோர்க் இல்ல. ராயல் ஃபோர்க்னு இது சொல்ல கூடாது. டிஸ்கவர்ட் செக் ஃபாலோட் பை டிஸ்கவர்ட் அட்டாக். பசில் பேர் அதுதான், எழுதிக்கோங்க. டிஸ்கவர் செக் முதல்ல அரசிய குதிரையை நகர்த்தினால ஒரு டிஸ்கவர் செக் குயின் மூலமா வருது. திரும்ப வந்து டிஸ்கவர்டு செக்குக்கு பிறகு அந்த டிஸ்கவர்டு அட்டாக், அந்த டிஸ்கவர் செக் வருது. டிஸ்கவர்டு அட்டாக் வந்து குயின் மேல வருது. அப்ப அப்ப அரசன் நகர்த்தின பிறகு அடுத்த செக் வந்து குயின் கெயினோட வருது, சரிங்களா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க வந்து பெட்ரோவ் டிஃபென்ஸ் ஆடுனீங்கன்னா இது எல்லாமே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. செக்மேட் இந்த மூவ் இருக்கு பாருங்க, கண்டுபிடிங்க பாக்கலாம். சரி, இல்ல ஆடுங்க ஆடுங்க.
இங்க ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்றமா, ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. இங்க ஏன் வந்து FG5 அடிக்க முடியலன்னு சொல்லுங்க பாக்கலாம். F into G5 ஏன் வந்து அடிக்க முடியலன்னு சொல்லுங்க. சரி, செக் இருக்கும் போது அடிக்கலாமே. இப்ப FG5 செக் வருது, சரி FG5 நான் ஆடி இருக்கேன், FG5 நீங்க அந்த செக்கை ஏன் அடிக்க முடியல, உங்க பானை வச்சு ஏன் வந்து என் பானை கில் பண்ண முடியல. சரி, நான் சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. ஏன் வந்து கில் பண்ண முடியலன்னா, அது டபுள் செக் கூட வருது. யானையாலையும் ஒரு செக் இருக்கு, அதே நேரத்துல அந்த சிப்பாயாலையும் ஒரு செக் இருக்கு. வெறும் சிப்பாயால மட்டும் செக் வந்துச்சு அப்படின்னா நீங்க அந்த FG5 அடி கில் பண்ணிக்கலாம். ரெண்டுமே ரெண்டு வாரியரால ஒரே நேரத்துல செக் வர்றதுனால உங்களால கில் பண்ண முடியல. டபுள் செக் வந்தா மட்டும், வேற வழியே கிடையாது. டபுள் செக் வரும்போது அரசரை தான் நகர்த்தி ஆகணும்ன்ற கட்டாயம் இருக்கு. அரசரை மட்டும்தான் நகர்த்த முடியும் சரிங்களா. ஆனா இந்த இடத்துல அரசரை நகர்த்துறதுக்கு இடம் இல்லை, அதனால அது வந்து செக்மேட் ஆகுது சரிங்களா. புரிஞ்சிச்சிங்களா? சரிமா, ரீமேட்ச் கொடுங்க, அடுத்தது போலாம்.